This video is sponsored by Udayam Varna Fancy Border, Dhotis and Shirts. Hello aspiring filmmakers, Behind Woods Gold Short Film Contest ஆரம்பிச்சிருச்சு. இந்த கான்டெஸ்ட் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த வீடியோ டைம்ல நான் சொல்வேன். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தளபதி 64 படத்தோட சூப்பர் அப்டேட் இப்போ ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ். இதுக்கு முன்னாடி மாநகரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. அனிருத் மியூசிக்னாலே வேற லெவலில் இருக்கும், அதுவும் நம்ம தளபதி கூட சேர்ந்தார்னா சூப்பராகவே இருக்கும். எனக்கு கத்தி படத்தோட பிஜிஎம்ஸ்லாம் இன்னும் பல பேர் ரிங்டோனாக வச்சிருக்காங்க, அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பைப்ஸ், ரோட்ஸ், பில்டிங்ஸ் அப்படிலாம் காட்டுறாங்க. அது ஒரு ஆங்கிள்னு பார்த்தோம்னா ஒரு ஜெயில் செல் மாதிரி கூட தோணுது. இது மேபி ஒரு கிரைம் டார்க் கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு தோணுது. ஏன்னா போஸ்டர்ல டார்க்கா ஒரு உருவம் தூரத்தில் தெரியுது, அது வந்து நம்ம விஜய் சாரா கூட இருக்கலாம். அண்ட் இந்த போஸ்டர்ல நிறைய பைப்ஸோட ஒரு அவுட்லைன் ஒன்று தெரியுது. அந்த அவுட்லைன் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த கத்தி படத்துல விஜய் சார் வந்து அப்படியே டேபிளுக்கு கீழே பார்த்தார்னா நிறைய பைப்ஸ் போகும், அதை வச்சு ரூட் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய சீனே எங்க இருக்கும். அண்ட் அந்த சீனுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாமா அப்படின்னு கூட தோணுது. ஸோ இந்த படத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் சம்மர் 2020 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா. இவர் வந்துட்டு கைதி படத்தில் இப்போ கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எடிட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம் படத்தோட எடிட்டர். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவரோட டீமையே இந்த படத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன் சில்வா தான் பண்ணுறாரு. ஸ்டன் சில்வாக்கும் தளபதிக்கு ஒரு பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருக்குது. நம்ம ஜில்லா ஓப்பனிங் சீன்லேயே பார்த்துருப்போம், ஸ்டன் சில்வாவோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பக்கம் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனி சவுத் மியூசிக் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட தெரி படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சம்மருக்கு ரிலீஸ் ஆச்சு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகி வெளுத்து கடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படமும் சம்மருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளிக்கு பிகில் வேற வரப்போகுது. ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்கு இப்போ டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படத்துக்கு யார் ஹீரோயினாக இருப்பா, இந்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும், இந்த போஸ்டர் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் ஓகே, குட் ஜாப் கைஸ், சூப்பர் ஆர்ட் ஷார்ட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா, ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிற உங்களோட பேஷனாக உங்களுக்காகவே பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு ஷார்ட் ஃபிலிம் காண்டெஸ்ட் நடக்குது. இந்த காண்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்களுக்கு 100,000 ரூபா மதிப்புள்ள கேஷ் ப்ரைஸ் மற்றும் பிஹைண்ட் ஹவுஸ் கோல்டு மெடல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் பர்சனாலிட்டிஸ் முனியில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கவிதாலய ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹவுஸ் எனர்ஜி தயாரிக்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த காண்டெஸ்ட் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. This video is sponsored by Udayam Varna Fancy Border, Dhotis and Shirts.